இன்றைக்கி நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து மெமரண்டம் அசோசியேஷன் அப்படின்னா என்னங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதில் ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் வாய்ஸ் கேட்குது, அண்ட் தென் அதை ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் கேட்டால் கேட்கல. அதனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா வந்து அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட், அது இருக்கணும். அது இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா கம்பெனியோட நேம் அண்டு கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் தென் லயபிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கேபிட்டல்ஸ் இருக்கும். கேபிட்டல்ஸ்னால் நம்ம ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல அந்த அமௌண்ட், அதை வந்து ஷேர்ஸாக டிவைட், அந்த கேபிட்டலை தான் ஷேர்ஸாக டிவைட் பண்ணி கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அண்ட் தென் அசோசியேஷனுங்கிறதுனா யார்னா அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ், யாரெலாம் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க. அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தளவில் 7 பேர் தேவை ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா 2 பேர் தேவை. அண்ட் தென் இந்த இதெல்லாம் வந்து கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் கிளாஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸ், லயபிலிட்டி கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ், அசோசியேஷன் கிளாஸ், ஓகேவா? அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம், இதுக்கு அல்டர்னேட்டிவும் உண்டு, அண்ட் தென் ஒரே ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ். அப்படின்னா வந்து நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நம்ம கம்பெனியை எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ். பேசிக்காகவே நம்ம இப்போது பைக் வாங்கினாலும் சரி, அதுக்கு ஆர்சி உண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா நம்ம பைக்கோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி நம்ம கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ வந்து இதுக்கெல்லாம் வந்து அல்டர்னேட்டிவ் ஃபார்மும் உண்டு. ஏன்னா இஃப் சப்போஸ் ஒரு கம்பெனி ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இஃப் சான்ஸ் அதை வேறு இடத்துக்கும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அல்டர்னேட்டிவ் ஃபார்மும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் வந்து சேம் அகெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ், நேம் கிளாஸ் இப்படி மறுபடியும் ஒரு அந்த 6 கிளாஸஸுமே வரும். அண்ட் தென் இந்த ஏற்கனவே அந்த வீடியோவை பற்றி நான் போட்டிருந்தேன், இதை பற்றி தெளிவாக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்பெனியை பற்றியும் கம்பெனிலாவை பற்றியும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மிச்ச வீடியோஸும் பாருங்கள். அண்ட் தென் தேங்க்யூ, பாய்.